அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கொள்ளு டிஃபன் சாம்பார் செய்யலாம். இது இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: கொள்ளு ஒரு கப்பு, துவரம்பருப்பு அரை கப்பு, கொத்தமல்லி விதை, பட்டை, லவங்கம், கசகசா, சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகாய், இதையெல்லாம் வறுத்துட்டு நல்லா அரைக்கணும். அப்புறம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு அரைக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கடுகு, மஞ்சள் தூள், உப்பு, தேவையான அளவு ஆயில். இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் ஃபேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திடலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போது கொள்ளு, துவரம்பருப்பு, பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, கொத்தமல்லி விதை, கறிவேப்பிலை போட்டு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். கொள்ளு பருப்பு, துவரம்பருப்பு எல்லா மசாலாவும் நல்லா வறுத்தாச்சு. இப்போது வரமிளகாவை சேர்த்து வறுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டுச்சு. இப்போது ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் ஆற வச்சு மையாக அரைச்சிக்கலாம். ப்ரெஷர் ஃபேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து தக்காளியை வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுவும் ஒரு கப்பில் எடுத்து வச்சு ஆற வச்சு அரைக்கணும். ப்ரெஷர் ஃபேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திடலாம். இப்போது டிஃபன் சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்திடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்திடலாம். கொத்தமல்லி தழையை சேர்த்திடலாம். கருவேப்பிலையை சேர்த்திடலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள வறுத்து வச்சிருக்கிற மசாலாவெல்லாம் அரைச்சிக்கலாம். வறுத்து வச்சிருக்கிறதெல்லாம் எல்லாம் ஆறிடுச்சு. நல்லா மையாக அரைச்சிடலாம். சேர்த்தியாச்சு. நல்லா மையாக அரைச்சிடலாம். நல்லா மையாக அரைச்சாச்சு. கொள்ளு பருப்பு, துவரம்பருப்பு, மசாலா ஐட்டம்லாம் நல்லா மையாக அரைச்சாச்சு. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உள்ளே சேர்த்திடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். வச்சிருக்கிற தக்காளியும் மையாக அரைச்சிடலாம். தக்காளி வதக்கி வச்சிருக்கிற தக்காளியும் நல்லா அரைச்சாச்சு. இப்போ டிஃபன் சாம்பாரில் சேர்த்தி தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். மஞ்சத்தூள் சேர்த்திடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா 2 நிமிஷம் கொதிக்கணும். கொள்ளு டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது போல் கொள்ளு டிஃபன் சாம்பார் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ.